Hi friends, welcome back to my kitchen. இப்போ நம்ம பார்க்க போறது மெதுவடை, உளுந்து வடை. இன்னைக்கு இது வந்து நான் வந்து இப்போ வந்து மிக்ஸில வந்து அரைச்சி செய்ய போறேன். இது வந்து அவ்வளோ ரொம்ப சாஃப்ட்டா வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து ஒரு கப் உளுந்து எடுத்துர்க்கேன், ஒரு 1 ஹவர் ஊற வச்சிருக்கேன். இத வந்து நம்ம என்ன மிக்ஸில வந்து பொதுவா வந்து ரொம்ப ஹீட் ஆகும் நம்ம அரைக்கும் போது. ஏனா உளுந்து வடைக்கு அரைக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ண போறது இல்ல. சோ ரொம்ப ஹீட் ஆகும். அதனால நாம என்ன பண்றோம், ஊற வைக்கிறது வந்து ஃபிரிட்ஜ்ல எடுத்து வச்சிரோம். ஃபிரிட்ஜ்ல எடுத்து வைக்கிறதுனால அந்த chill தண்ணியில நாம அரைக்கும் போது அந்த ஹீட் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து மிக்ஸில ஆட் பண்றேன். 1 ஹவர் ஆயிடுச்சு, மிக்ஸில ஆட் பண்றேன். இதோட வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்றேன் காரத்துக்காக. நான் எப்பவுமே பச்சை மிளகாய் அதோட சேர்த்து தான் அரைப்பேன். இதோட நீங்க இஞ்சி மிளகு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் பொதுவாக ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச உடனே பார்க்கலாம். ஓகே பாருங்கள், பாதி அரைப்பட்டிருக்கு, நல்லாவே அரைப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றி நம்ம இது பண்ணக்கூடாது, அரைக்கக்கூடாது. கொஞ்சம் தெளித்து அரைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு அரைக்கலாம். இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ அரைச்சது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த பபுள்ஸ் வந்தது உங்களுக்கே தெரியும். இப்போ நல்ல சாஃப்டாக அரைப்பட்டிருக்கு. இது வந்து கரெக்டான இது, இந்த மாதிரி சாஃப்டாக அரைக்கணும். ஓ, போதுமான அளவுக்கு இருக்குது இப்போது. ஓகே, இப்போ ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதோட வந்து கொஞ்சம் வெங்காயம் அண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. நல்லா ஒரு அடிக்கிற மாதிரி பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து உளுந்து வடை வந்து நான் கையில் தட்டி தான் போடுறேன். கொஞ்சம் தண்ணி நம்ம கையில் ஆட் பண்ணிவிட்டு தடவிட்டு அதில் வந்து உளுந்து மாவு எடுத்து வடை ஷேப்பில் போட்டு கொஞ்சம் ஹோல் போட்டு நம்ம அடுப்பில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா வடையும் சேர்த்து போட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு வடை. மிக்ஸிலே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சுட்டா நம்ம வந்து ஈஸியாகவே அரைச்சிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக வடை, வெளியில் நல்லா அவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு வந்து, டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.